நாகஜோதி அம்மா அவங்களுக்காக தான், கண்டிப்பா நாகஜோதி அம்மாவுக்காக தான். சரியா, ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. ஆலிவ், இந்த மருந்து எப்படின்னா, அதிக உடல் உழைப்பினால் ஏற்படும் உடல் சோர்வு, டயர்டாகி விட்டது என்று முறையிலே என்று சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த மருந்து கொடுக்கலாம். கார் தாழ்றதுக்கு என்னால முடியாது, இரவெல்லாம் கண் வைத்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வீடு மாற்றுறது, வேலையால் வராத போது எல்லா வேலையும் தானே செய்யணும் அப்படின்றவங்களுக்கு, அப்புறமா பலு தூக்குறவங்களுக்கு இந்த மருந்து மிக மிக முக்கியமான மருந்து. ஓயாமல் தொடர்ந்து கடின உழைப்பு செய்பவர்களுக்கு ஏற்ற பேட்ச் மருந்து ஆலிவ். அலுவலகம் செல்லும் குடும்ப தலைவர்கள் காலை 5 மணிக்கே எழுந்து வேலைகளை, ஒரே ஒருத்தர் ஐயா என் தம்பி வந்திருக்காரு, நான் பேசுறேன். ஓயாமல் தொடர்ந்து கடின உடல் உழைப்பு செய்பவர்கள் ஏற்ற பேட்ச் மருந்து ஆலிவ். அலுவலகம் செல்லும் குடும்ப தலைவர்கள் காலை 5 மணிக்கே இருந்து குளிச்சு முடிச்சுட்டு அறக்க பறக்க வேலை செய்யறவங்க, அலுவலகம் போறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு போறவங்களுக்கு உடல் உழைப்பு, அதாவது ஏற்படும் அந்த சோர்வு, டயர்ட்னஸ் இருக்கும்ல, மறுபடியும் ஆபீஸ்க்கு போகணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த மருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு மட்டும் அதிக நேரம் வேலை தரக்கூடிய தொழில்கள், அச்சு திருத்துவோர், தையல்காரர் ஆகியோருக்கு ஏற்படும் கண்வலி, சைக்கிள் ரேஸ்காரன் கால்வலி, பேச்சாளர், உபன்யாசம் செய்வோர், ஸ்கூல் டீச்சர், பாடகர்களின் தொண்டை வலி மற்றும் உடலை வருத்திக்குரிய செய்யக்கூடிய செயல்கள், ஓட்டம், நீச்சல் வீரர், பளு தூக்குவர், இவர்களுக்கு எல்லாம் ஆலிவ் என்ற மலர் மருந்து மிகவும் சிறந்த மலர் மருந்து. இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. நான் ஆலிவ் சாப்பிட, இது வந்து சாப்பிட்டா ரொம்ப நேரம் டயர்டே இல்லாம ஓட முடியும். காலையில இப்போ ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்றாங்க, அவங்க இந்த மருந்து சாப்பிட்டாங்களா டயர்ட்னஸ் இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணலாம். பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறவங்க, அப்புறமா விறகு வெட்டுறவங்க, கட்டிட தொழிலாளி, சாலை போடுற தொழிலாளி, மண்வெட்டி கடப்பாறையை பிடிச்ச உபயோகிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் வந்து ஓல்டேஜ் இது அந்த தன்மை வந்து சீக்கிரமா வந்துடும். அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு இந்த ஆலிவ் சாப்பிட்டாங்கலாம் அப்படியே யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. நாட்டியத்தை தொழிலாக கொண்டவர்கள் மற்றும் ஜிம்னாஸ்டிக்ஸ் விளையாட்டு, கால்பந்து வீரர்கள் செய்பவர்கள் திடீரென அவற்றை நிறுத்திவிட்டால் சில வருடங்களில் பல் விழ ஆரம்பித்துவிடும், அப்புறம் வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஆலிவ் சாப்பிட்டே வந்தாங்கல்லாம், வாரத்துல 2 நாள் ஆலிவ் சாப்பிட்டு வந்தாங்கலாம் எந்த நோயும் வராது. ஒரே தொழிலில் மன உழைப்பு, நீண்ட காலம் செய்து போர் அடித்து அழுத்து போகுதல், உதாரணமா டாக்டரு, ரிசர்ச்சரு, அப்புறமா என்ன சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எந்த மருந்து யூஸ் ஆகும்னா வால்நட்டு பிளஸ் ஆலிவ், இந்த ரெண்டு மருந்து வந்து இவங்களுக்கு ரொம்ப அட்டகாசமா யூஸ் ஆகும். பாடகர் மற்றும் வாத்திய இசை கருவிகளால் செய்யறவங்களுக்கு ஹான்பீம், அதோடு கூட ஆலிவ் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கடம், தவுல், வீணை, மிருதங்க வித்வான் என்று இளமையோடு இருக்க தினம் ஒரு தடவை ஆலிவ் 10 மாத்திரை இல்லாட்டி 3 டிராப்ஸ் அரை கப் தண்ணியில போட்டு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த முழங்கையில ஏற்படுற வலி, தோள்பட்ட வலி இதெல்லாம் எதுவுமே வராது. கூலி வேலை, ரிக்ஷா செய்யறவன், பரதநாட்டியம், மல்யுத்தம், கும்பு, கராத்தே, சிலம்பம், நீச்சல் வீரர், இவங்க எல்லாருமே ஆலிவ் சாப்பிட்டு போனோம். உடல் உழைப்புக்கு ஆலிவ், மூளை உழைப்பிற்கு வால்நட். அப்போ இது வந்து நம்ம கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிடணும். உட்காந்துனே வேலை செய்வான், அவனுக்கு வந்து வால்நட் ரொம்ப அட்டகாசமா யூஸ் ஆகும். அதே மாதிரி ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த செய்யறவன் வால்நட்டும் ஒயிட் செஸ்டும் சேர்த்து எடுக்கிறோம். கீழ்கண்ட நபர்கள் 100% பாசிட்டிவ் ஆலிவ் டைப் நபர்கள் என சொல்லலாம். கல்லூரியில் நிறைய இட்லி சாப்பிடும் போட்டியில் ஜெயிப்பவர், சாப்பாட்டு நேரத்தில் எவ்வளவு சாப்பிட்டாலும் இடையே நொறுக்கு தீனி சாப்பிடுவர், இவங்க எல்லாம் வந்து இந்த ஆலிவோட தன்மையாளர்கள். ஆலிவ் நல்ல சாப்பாடு, உடல் பலம், சக்தி. எட்கான்ஸ்டபிள் சமாச்சாரம், ஒரு எட்கான்ஸ்டபிள் நிறைய மெடல்கள் வாங்கினார், அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்ட போது அதை அவர் மறுத்தார். அவர் யூனிஃபார்ம் சட்டையில் மேலும் மெடல்கள் கொடுத்த இடம் இல்லாத அளவுக்கு மெடல்கள், இவ்வளவு மெடல்கள் வாங்கியவர்களுக்கு அன்றே இன்ஸ்பெக்டர், சூப்பரண்டன்ட் என பல உயர் உதவிகள் கிடைத்திருக்கும். ஆனால்
நாம் மேற்சொன்ன ஹெட் கான்ஸ்டபிள் பதவி உயர்வு தரும்போதெல்லாம் அவற்றை மறுத்தார். ஏனெனில் அவர் ஒரு ஆலிவ் டைம். தினமும் 8 மணி நேரம் சுற்றறிக்கும் வகையில் டிராபிக்கை கட்டுப்படுத்தும் வேலை என்பது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அதாவது அவருக்கு விருப்பப்பட்டு செஞ்சார். அதை விட்டுட்டு இன்ஸ்பெக்டர் உதவி கமிஷனர் போனா வேலை ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்றதுனால அவர் அதை செய்யாம இருந்தார். பிடி உஷா ஆலிவ் டைப்பு. ஆலிவ் இம்மருந்து இம்பேஷன்ஸ் வயம் வைன் வாட்டர் வயலட் ஆகியவற்றோடு கம்பேர் பண்ணி படிங்கன்றார். எப்படி பண்ணலாம்னா, இம்பேஷன்ஸ் ஆலிவ் வெர்வைன் நபர்கள் வேலை செய்யும் விதம். வெர்வைன் வந்து ஒர்க்காலிக் எப்பவுமே வேலை 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 இருப்பார். இம்பேஷன்ஸ் அது எந்த வேலையும் தனியா செய்யணும்னு ஆசைப்படுவார். ஆலிவ் 4 கால் பாய்ச்சல வேலை செய்வார். ஸோ இந்த கம்பாரிசன் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்ம ஒரு மருந்து எடுக்கும்போது நம்ம எந்த மருந்தின் தன்மையாளர்னு தெரிஞ்சு எடுத்தா நமக்கு ரொம்ப அட்டகாசமா யூஸ் ஆகும். ஆலிவ் என்ற மலர் மருந்து நாம் தெரிந்து கொள்ளும் தியானம் தியானத்துக்கு கூட இந்த ஆலிவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆலிவ் என்ன செய்யும் அப்படின்னா, பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு ஈஸியா கொண்டாந்து கொடுக்குது. இப்போ தியானம் செய்யறதுக்கு முன்னாடி ஆலிவ் சாப்பிட்டு உட்காந்து தியானம் மெடிடேஷன் பண்ணோம்னா பிரபஞ்ச ஆற்றல் வந்து நமக்கு சீக்கிரமா வரும். அக்ரிமணி என்ற மலர் மருந்து ஷார்ட்கட் என்பது நேரம் பார்த்து தூரத்தை மிச்சப்படுத்தல் என்று வருகிறது. ஆனால் ஆலிவ் என்ற மருந்து குறுக்கு என்பது வெறும் கையால் முழம் போடுதல்ல, உட்கார்ந்த இடத்தில் உள்ளபடியே பல லட்சம் பல கோடி சம்பாதிப்பதற்கு இதற்கு நீ செய்வதில் தவறு எதுவும் வரக்கூடாது. ஒரு விஷயம் செய்யணும்னா நிறைய சம்பாதிக்கணும்னா நம்ம செய்யற வேலையில மிஸ்டேக்கே வரக்கூடாது. அப்படி திறம்பட செய்யணும்னா ஆலிவ் என்ற மலர் மருந்து நமக்கு பயங்கரமா உதவி செய்யும். இந்த மாதிரி ஒரு மருந்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டா நம்மளால 100% வெற்றி பெற முடியும் அப்படின்றது எட்வர்ட் பேச்சோட கருத்து. இது யாருக்காவது புரியுதா? அம்மா நாகஜோதி அம்மா புரிஞ்சுதாமா? ஐயா நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுது, ஆனா அந்த பேர் மட்டும் புரியல. அது ஆயிலா இல்ல ஏதாவது? ஆலிவ் ஆலிவ் ஆலிவ். சரிங்க, அது எங்க கிடைக்கும்? நீங்க எங்க இருக்கீங்க? நான் பழனியில இருக்கிறேன். பழனியா? ஹோமியோபதி கடையில கிடைக்கும். சரி, ₹30 சுடுதண்ணில கலந்து சாப்பிடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு இது கோல்டு பிடிக்கும் முதல்ல, அதனால வார்ம் வாட்டர்ல சாப்பிட்டு தண்ணிய போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு சாப்பிடுங்க. நிறைய சாப்பாடு சாப்பிடறவங்க வந்து ஆலி டைப்னு சொல்லலாம். அதிக இது அதிக கொள்ள அதிகமா நிறைய சாப்பிடறவங்கலாம் ஆலி டைப். அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு செரிச்சிரும், தொந்தி தொப்ப விழாம ஸ்லிம்மா இருப்பாங்க. அதுதான். அதே போல பாதாம் முந்திரி சாப்பிடுகிறான், அவன் வந்து பாதாம் முந்திரி பருப்பு சாப்பிடறதுதான் ஹான்வீட் டைப். ஒருத்தனுடைய ஒருத்தனோட குணாதிசயங்களை எப்படி எல்லாம் நிர்ணயிக்கலன்றது நம்ம வச்சு மலர் மருந்து கொடுக்கணும். அப்போ சாப்பாடு எவ்வளவு எல்லாம் சாப்பிட்றான், ஆனா ஸ்லிம்மா ஒல்லியாவே எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருக்கிறான்பா அப்படின்ற மனுஷன் வந்து ஹாலிவுட் டைப். பாதாம் முந்திரி சாப்பிடற வந்து ஹான்பீன் டைப். புரியுதா? அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஊறுகாய் இந்த மாதிரி மசாலா ஐட்டம் சாப்பிடற வந்து செரிபலம் டைப். நம்மளுக்கு அதாவது வந்து பொருள் நிறைய இருக்குது, அதனால சாப்பிட முடியலனாலும் 2 கையால் அள்ளிப்போம். இப்போ பாப்கார்ன் இருக்குதுன்னு பாப்கார்ன் பாக்கெட் போடுறாங்கன்னா அவங்க வந்து அவன் சாப்பிட போட்டு ஒரு கைப்பிடி இருக்கும், ஆனா 4-5 பாக்கெட் வாங்கிப்பான். அந்த மாதிரி வாங்குற வந்து சிக்கரி டைப். என்னமா கேக்குறீங்க நாகஜோதியம்மா? யாராவது கேட்டாதான் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாத்தான் இனிமே ஓ அப்பதான் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு போய் உடனே
அதிகமா இல்ல, ஒரு 2 இட்லி 1 இட்லி அப்பதான் சாப்பிடுறாங்க. சாப்பாடு அப்படின்னா ஒரு குழந்தை 5 வயசு குழந்தை இல்லாட்டி ஒரு 4 வயசு குழந்தை சாப்பிடுற அளவுக்கு தான் சாப்பிடுறாங்க. அவங்க என்ன பேசுறீங்க? அம்மா நாகஜோதி அம்மா என்னமா பேசுறீங்க? சாப்பாட்டு மேல இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களை பத்தி சொல்றீங்களா? சாப்பாட்டு மேல இன்ட்ரெஸ்டே இல்லாதவன் வந்து வேற எதுல அவனுக்கு வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படிலாம் அவனுடைய மனக்குறி என்னன்னு பாக்கணும். எதனால அவன் சாப்பிடாம இருக்கிறான், கவலையால சாப்பிடாம இருக்கிறான்னு பாக்கணும். கவலையால சாப்பிடாம இருக்கிறான்னா அக்ரிமோனி கொடுக்கணும். வெளியே போயிட்டு வாங்க, வெளியே போயிட்டு வாங்க, லைவ்ல இருந்து வெளியே போயிட்டு வாங்க. சொல்லுங்க ஐயா. அப்படியே ஒவ்வொரு மலர் அதான் சொல்லாத வந்துட்டாங்களா அந்தமா. அதே மாதிரி வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கு வந்து வால்நட் மஸ்டர்ட் கொடுக்கணும். அதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கிறவங்களை வந்து மஸ்டர்டு வால்நட்டு இது ரெண்டுக்குமே வந்து இந்த மருந்து ரொம்ப இதுவா இருக்கும். இதே சோகால்டு டிஃபிஷியன்சி டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சோகால்டு ஏதாவது ஒரு நோய் பேரை சொல்லி இது இது டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களுக்கு வந்து ஆலிவ் கொடுக்கணும். ஆலிவ் டைப் நபர் பிரார்த்தனை செய்தால் உடனே பலிக்கும். அப்படின்னா யாரு எப்படி இருக்கிறவன், எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிடாத மாதிரி ஒல்லியா இருக்கிற மாதிரி, எவ்வளவு சாப்பிட்டாலும் செரிச்சிடும் இருக்கிற அவன் பிரேயர் பண்ணா பலிக்கும். ஏனெனில் கடவுள் நமக்கு எல்லா சௌபாகியமும் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த எனர்ஜியை பெற நிறைய உடல் வேலை செய்யும் ஆலிவ் டைப் நபர் சக்தியை செலவழித்து விடுகிறார். ஆலிவ் டைப் நபரால் சுலமாக கடவுள் சக்தியை பெற முடிகிறது. அதனால்தான் சொன்னேன், நீங்க தியானம் செய்யறதுக்கு முன்னாடி ஆலிவ் சாப்பிட்டு உக்காந்தீங்கன்னா மற்றவங்களா தியானம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ ஒரு 3 மாசத்துல அது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும். வேலை செய் என்று எவரும் சொல்ல வேண்டாம், எப்பா இந்த வேலையை செய்யும் யாரும் சொல்லுவோம்னா அவர் தான் வேலையை தான் வேலைன்னு எடுத்து செய்யறவர்களாம் ஆலிவ் டைப் நபர்கள். தனக்கு இடப்பட்ட வேலைகளை மற்றவர்கள் ஏவி சாதாரண வேலையை செய்பவர் மட்டும் சென்றாரி சென்றாரி. அதாவது மற்ற ஆளுங்களை வச்சு வேலை வாங்குற சென்டாரி. எக்காரணத்தை முன்னிட்டும் மற்றவர்கள் ஆலி டைப் நபர்களுக்கு அட்வைஸ் சஜஷன் டைரக்ஷன் கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் வேலை செய்யும் வேவ்லென்த் முன்னால் நாம் ஒன்றுமே இல்லை, மாறாக அவர் சொன்னதை நாம் அப்படியே செய்ய வேண்டும். இந்த மாதிரி அவன் சொல்றத இந்த மாதிரி செய்யும் சொன்னாலும் அது மாதிரி செய்யணும், வேற மாதிரி மாத்தி செஞ்சா ஆலி டைப் நபர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. தான் இட்ட கட்டளையை எதிராளி அடிபணிந்து நிறைவேற்றும் என்று எதிர்பார்ப்பவர் அகபாவம் மிகுந்த மனிதர். அவர் வைன்டை வீட்டுல ஹஸ்பண்ட் வந்து டாமினா இருந்து இது செய்யணும் இப்படிதான் செய்யணும் சொன்னார்னா அவரு வைன்டை. ஆலிவ் டைப் நபர் சொல்வதை நாம் அப்படியே கடைபிடிக்க வேண்டும். அவருக்கு அடிபணிவது என்று அர்த்தமாகாது. நமக்கு நல்லது எது அடிபடுதால் நமக்கு எது நல்ல பாதிப்பு இல்லை. கிணற்றிலிருந்து தண்ணி எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் அதற்கு பாதிப்பு இல்லை. அது போலதான் ஆலிவ் டைப் நபர் சொல்றது நம்ம செஞ்சா நமக்கு எந்த பாதிப்பும் வராது. சரி தப்பு அப்படின்றது வந்து எதுல இருக்குதுன்னா பீச்ல தான் இருக்குது. ஆனா நல்லது கெட்டது எதிரானா அது ஆலிவ் தான். சரி சரியா தப்பா அப்படின்னா பீச். இப்போ ஏதாவது வந்து நான் செஞ்சது சரியா இல்ல தப்பா அப்படின்னு கேட்டானா அந்த மனிதர் வந்து அந்த மனிதர் சொல்ற வார்த்தையில இருந்து அவரை கண்டுபிடிக்கலன்னா அவர் வந்து பீச் டைப் மலர். ஆனா நல்லது கெட்டது நீ என்கிட்ட வேலை செய்ததுனால நல்லது கெட்டது எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ற மனுஷன் வந்து ஆலிவ் டைப் நபர்கள். ஆலிவ் என்ற மருந்தில் டைப் நபர் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ கெட்டது எதுவுமே செய்ய மாட்டார், அவரால் செய்யவும் முடியாது. கெட்டது தோன்றுவது நல்லதாக மட்டுமே முடியும். ஆகையால் இவரிடம் இருந்து நாம் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். குறுக்கு வழியில் சம்பாதிக்க கெட்ட செயல்கள் செய்கிறான் என்றால் அது யாரு, அக்ரிமோனி. ஆனா ஆலிவ் டைப் நபர் வந்து கெட்ட வேலையே செஞ்சா கூட அது நல்லதா மாறியும். புரியுதாமா? புரியுதா? ஆலிவ் டைப் நபர், ஆலிவ் டைப் நபர் உழைக்கப்படுறவர். 1000 ரூபாய் சம்பாதிக்க
ஒரு உழைக்க வேண்டுமா? அதுபோல் 10 மடங்கு உழைத்தால் ஆலிவ் டேக்னவர் அந்த 1000 சம்பாதிக்க முடியும். ஆகையால் மற்றவரிடம் பொய் சொல்லுதல், மற்றவரை ஏமாற்றுதல் என்பது இவரால் முடியவே முடியாது. ஏனெனில் உட்கார்ந்து சாப்பிடாமல் உழைத்து சாப்பிடவே பிறந்தவர் ஆலிவ் டேக்னவர். நிறைய வருமானம் பரம்பரை சொத்து இவருக்கு இருந்தால் கூட அவற்றை அனுபவிக்க மாட்டார், மற்றவர்களுக்கு மட்டுமே செலவிடுவார். இது வந்து யாரு? இந்த மாதிரி டைப்பு. மற்றவங்களுக்காக செலவு செய்வது வந்து வைட்ரோஸ் டைப்பு. தான் அனுபவித்தால் அவருக்கு சரியாக வராது. ஆகையால் இவர் உலக வாழ்க்கையில் எதையும் சுகமாக அனுபவித்தது கிடையாது. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று இருப்பவர் ஆலிவ் டைப் நபர். சொந்த சம்பாதியத்தில் ஒருவேளை சாப்பிடுவது, ஏதோ திருடி சாப்பிடாமல் இருப்பது, ஏதோ திருடி சாப்பிடுவது போல் ஒருவர். ஆகையால் அவரால் சாப்பாட்டை ருசித்து கூட சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நபர்கள் தான் ஆலிவ் டைப் நபர்கள். உயிர் போற உடம்புக்கு வைட்டமின் இன்ஜெக்ஷன் கொடுத்தால் எழுந்து நடைபெறனா? வாரம் 1 தடவை 2 தடவை காப்பி மட்டுமே சாப்பிட்டு மாதம் சிகரெட் பிடிக்கிறவன் ஆலிவ் மருந்து டைப். இம்மருந்து வைல்டு, அதாவது எப்படின்னா இதை பாக்குறதுக்கு எப்படி தோணும்னா இவன் டைப் வந்து வைல்டு ரோஸ் மாலே இருக்கும், ஆனா அவன் ஆலிவ் டைப். ஆலிவ் கடவுள் அனுப்பிய ஆசிரியர், முதலாளி வைல்டு ரோஸ். இதை நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கிறோம். அச்சா ரொம்ப யோசிக்கணும், இந்த மருந்து எதுக்கு வரும்ட்டு? ஆலிவ் வந்து டீச்சர், வைல்டு ரோஸ் வந்து கேஷியர், முதலாளி கேஷியர். அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். யோசிச்சாதான் நம்மளால மருந்து சரியா தேர்வு செய்ய முடியும். தேவைப்பட்டோருக்கு அச்சமயத்தில் மட்டும் கொடுப்பவன் வைல்ட் ரோஸ். இப்ப உனக்கு பணம் தேவைன்னா அப்ப மட்டும் கொடுக்குறவன் வைல்ட் ரோஸ். திருப்பி கொடுக்கணும் ஒரு நாளைக்கு வேலைக்கு 2000 கொடுக்குறவன் வந்து ஆலிவ் டைப் நபர். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எவ்வளவு ஆனாலும் காசு கேட்டா கொடுக்குறவன் வந்து ஆலிவ் டைப், ஆனா நீ கேட்கும் போது மட்டுமே கொடுக்குறவன் வைல்ட் ரோஸ் டைப். ஞாபகத்துக்கு தான், புரியுதா? இதுக்கு மேல இதுல எடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. புரியுதாமா? புரியாது. ஆலிவ் டைப் வந்து எப்படின்னா ரொம்ப கடினமா உழைக்கிறவன் வந்து ஆலிவ் டைப். அவனுக்கு ஆலிவ் கொடுக்கும்போது அவனுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமா பணம் வரும். என்னால முடியல அப்படின்னு சொல்றவன் எல்லாருக்கும் ஆலிவ் டைப் மருந்து. நீ ஒரு தவறு நடக்கும்னு நினைக்கிறீங்க, அது நடக்காம இந்த வேலை நடக்கணும்னு ஆசைப்பட்டா ஆலிவ் கொடுக்கணும். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோ. தப்பு நடக்காம ஒரு வேலை நடக்கணும்னா ஆலிவ்ன்ற மருந்து உபயோகமாகும். பிரபஞ்சத்தோட ஆற்றல் நமக்கு வரணும்னாலும் ஆலிவ் மருந்து நமக்கு யூஸ் ஆகும். அப்ப என்ன, தியானம் பண்றவங்களுக்கு ஆலிவ் கொடுக்கணும். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது அது எந்த விதமான தடங்களும் தவறும் நடக்காம நல்லபடியா நடக்கணும்னாலும் ஆலிவ் கொடுக்கணும். சரியா? ஒரு இடத்துக்கு புதுசா போறீங்க அப்படின்னா வால்நட் சாப்பிடணும். அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படணும், நிறைய கஷ்டப்பட்டுதான் உழைக்கணும் அப்படின்ற பட்சத்துல வால்நட்டோட ஆலிவ் சேர்த்து சாப்பிட்டா அந்த இடமும் சூழ்நிலையும் நமக்கு ஒத்து வரும். நம்ம வேலை செய்யறதுல எந்த தவறும் வராது. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம்னாவே நமக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆலிவ் வந்து கோயிலுக்கு போறீங்க அந்த மாதிரி சமயத்துல கூட நீங்க ஆலிவ் எடுத்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து உங்களுக்கு நல்லபடியா கைட் பண்ணும். ஒருத்தர் கோயிலுக்கு போறீங்கன்னா ஸ்வீட் செஸ்னட்டு, ஜென்ஷனு, ஆலிவ் இந்த 3 மருந்து எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ராஜ உபசாரம் வேற யாருக்குமே கிடைக்காது. சரிங்களா? இன்னைக்கு ஆலிவ் என்னமா இந்த நீங்க சொல்ற பேருகள்லாம் இந்த கட்சியில எங்களுக்கு எழுத்து மூலமா போட முடியுமா? புரியல, எனக்கு சரியாவே கேக்கல. அம்சோடமா டைப் பண்ணி அம்சோடறாங்க. ஆ டைப் பண்ணி அனுப்பிடுங்க. நல்லது. இந்த மருந்து மட்டும் போதும், மற்ற மருந்துகளை நம்ம அப்படியே மெதுவா எடுக்கலாம். மெதுவா ஒரு ஒரு நாள் கிளாஸ் கரையை நடக்கும் போது ஒரு காலவர் நான் எடுக்கிறேன். இன்னைக்கு ஆலிவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து ஆடி மாச சீசனு, எல்லாரும் கோயிலுக்கு போறவங்க அந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது ஸ்வீட் செஸ்னட்டு, ஜென்ஷனு, ஆலிவ் இந்த 3 மலர்ந்த மருந்து எடுத்துட்டு போய் உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்றத எனக்கு வந்து சொல்லுங்க. சரியா?
ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்தா போதும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்தா போதும். ரெகுலரா எடுக்கலாமா இல்ல வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம்? நீங்க ரெகுலரா எடுத்தீங்கன்னா ஸ்வீட் செஸ்டர் வந்து கோயிலுக்கு போகும்போது எடுக்கணும். ஆலிவ் வந்து அப்ப டெய்லி கோயிலுக்கு போறவங்களா தாராளமா எடுக்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம இந்த ஆலிவோட ஆலிவ் இதோட முடிச்சுவோம். மற்றதை வந்து மறுநாள் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கோ நாளை மறுநாளோ நேரம் கிடைக்கும் போது ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா டைம் கொடுக்கும்போது நம்ம அதில் சேர்ந்து பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஐயா குமரேஷன் ஐயா வந்திருக்காரு. வந்திருக்காரா ஐயா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் மூலிகை மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. மூலிகை கிளீன் பண்ணினே கேட்டுங்கறங்க ஐயா நிகழ்ச்சியை. இன்னும் ஒரு கால் மணி நேரம் வேலை இருக்குது எனக்கு, அது வரல கேட்பாங்க ஐயா. சரி சரி ஐயா, மணி பத்தாயிடுச்சு, நானே கிளம்பிடுவேன். இப்போ நான் 10 மணிக்கெல்லாம் படுத்துருவேன். ஐயா யாருமே இல்லைன்னு கேட்டதொட்டு இந்த ஆலிவுன்ற மலர் மருந்து பத்தி எடுத்தேன். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, அவ்வளவுதான். சரி ஐயா, குமரேசன் ஐயா வந்துட்டாரு, அவர் ஏதாவது பேசுவாரு. நன்றி, வணக்கம். ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா போதும் ஐயா, நான் முடிச்சுட்டேன். நன்றி நன்றி குமரேசன் ஐயா.